வணக்கம். இன்னைக்கு நாம் தகவல் பரிமாறக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தகவல் பரிமாற்றம். கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தகவல் பரிமாற்றம் வந்து உலகையே இயங்க வைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது மிகையில்லை. கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை சொல்கிறது அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறோம். அதாவது பேச்சு மூலமாகவோ எழுத்து மூலமாகவோ, என்ன சொல்லணும்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவார்னா அவர் எடுக்கிற புகைப்படம் மூலமாகவோ நான் சொல்ல நினைக்கிற விஷயத்தை பிறருக்கு சொல்கிறது அப்படின் தான் அதுதான் கம்யூனிகேஷன் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். ஒரே ஒரு வார்த்தையை ஆட் பண்ணோன்னா, நான் சொல்ல நினைக்கிற விஷயத்த பிறருக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது அப்படின்றத, புரிகிற மாதிரின்ற வேர்டை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷனுக்கு வந்து முழுமையான அர்த்தம் கிடச்சிரும். அதாவது தகவலை தெரிவிப்பது நான் இங்கேருந்து ஐம சென்டர். நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு மீடியமை செலக்ட் பண்ணுறேன். மீடியம்னா என்ன, எதன் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். ஒன்று எழுத்து அல்லது பேச்சு, அப்படி இல்லைன்னா என்னுடைய செயல் மூலமாக, உடல் மொழி மூலமாக, ஏதோ ஒரு வகையில் நான் நினச்சதை வந்து நான் வெளிப்படுத்துகிறேன் மீடியம். இன்னொரு பார்ட் இருக்குது, அது வந்து ரிசீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்கக்கூடிய மக்கள். ஒருத்தருக்கு நான் பேசுகிறேன்னா அவருக்கு மட்டும் புரிஞ்சால் போதும், இல்லை பொதுவாக ஒரு கருத்து சொல்கிறேன்னா கேட்கக்கூடிய எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ யார் ஆடியன்ஸ், அவங்களுக்கு புரிஞ்சுதா இந்த புரிகிற மாதிரி தகவல் தெரிவிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சைக்கிள் மாதிரி அப்படிம்பாங்க. எப்படின்னா, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன், அதை யோசித்து சரியான வார்த்தைகளை உபயோகித்து சரியான குரல் ஏற்றத்தாழ்வில் சரியான பாடி லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய உடல் மொழி மூலமாக மூணையும் மிக்ஸ் பண்ணி நான் சொல்கிறேன். எந்த மீடியமாக, வார்த்தை பேச்சுங்கிற மீடியம் மூலமாக இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அப்போ நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதோடு முடிஞ்சிடறதில்ல, புரிஞ்சுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். அதாவது ஃபீட்பேக் வாங்கிறது, அவங்களுக்கு புரிஞ்சுதா, நான் சொன்ன விஷயம் சரியாக புரிஞ்சுதான்றதை கேட்டுட்டு புரிஞ்சுதுன்னா ஓகே, அதோடு அந்த சைக்கிள் முடியுது. புரியலைன்னா என்ன புரியலை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறது. இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றைய இளைஞர்கள் வந்து நிறைய படித்து நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்காங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அதை எப்படி சொல்கிறது, எப்படி அந்த தகவலை தெரிவிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கலையில் வந்து அவங்க தங்களை தயார்படுத்திக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக வெற்றி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா, இப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இந்த வார்த்தைக்கு வந்து அந்த வார்த்தையால் 7% தான் நாம் நினைக்கிற கருத்தை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் 93% எதுங்க வார்த்தை இல்லாமல் அப்படின்னா, வார்த்தையை தவிர்த்து நம்முடைய குரலில் உள்ள ஏற்றத்தாழ்வு, நம்முடைய உடல் மொழி, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த தகவல் தொடர்புக்கு, அந்த தகவலுக்கு வந்து 100% ஒரு அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த உடல் மொழியை எது தீர்மானிக்குது அப்படின்னா நம்முடைய உணர்வு. இப்போ நான் என்னுடைய இமோஷனல் மேனேஜ்மெண்ட்னு சொல்ல, இப்போ எல்லாமே இன்டர்லிங்க்டு. கம்யூனிகேஷன், என்னுடைய உணர்வு கட்டுப்பாடு, உணர்வு மேலாண்மை, இதெல்லாமே தொடர்பு இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது, அதை நான் சொல்லும்பொழுது என்னுடைய உணர்வு எப்படி இருக்கணும்னா, நான் ரொம்ப முக்கியமானதை சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு உடல் மொழியை நான் கொண்டு வரணும், குரல்லையும் அந்த ஏற்றத்தாழ்வை நான் கொண்டு வரணும். ஸோ இந்த கம்யூனிகேஷனுடைய பேசிக்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இதனுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க. இன்றைக்கி உலகத்திலேயே மிகவும் பழமையான, மிகவும் வெற்றிகரமான, அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னா, ஒரு நூல், ஒரு புத்தகம் சொல்லலாம் அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருக்குறள் ஏன் வெற்றியடைஞ்சு காலம் கடந்து வெற்றியடைஞ்சு நிற்குதுன்னா, அதுக்கு காரணம் சுருக்கம். ஒரு மிகப்பெரிய கருத்தை ரத்தின சுருக்கமாக தெரிவிக்கிறது அப்படிங்கிற ஒரு கலையில் வந்து திருவள்ளுவரை பீட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி யாருமே கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கில் நம்ம டெலிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பல மணி நேரங்களாக நம்ம பேசுவோம். யாருக்கு எந்த வேலையை பகிர்ந்து கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு 4 மணி நேரம், 3 மணி நேரம் கூட பயிற்சி வகுப்புகளில் நம்ம
சொல்லிக் கொடுப்போம். ஆனால் அது ஏழு வார்த்தையில் சொன்னது வந்து இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு திருவள்ளுவர் மட்டும்தான் நினைக்கிறேன். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. ஒரு காரியத்தை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா இதன் இந்த காரியத்தை இந்த காரணத்தினால இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதை ஆராய்ச்சி பண்ணணும். அடுத்தவங்க சொல்லிட்டாங்களேன்னு கொடுத்துடக்கூடாது, வேறு யாரும் இல்லையன்னு கொடுத்துடக்கூடாது. ஸோ ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறார். டெலிகேஷனுடைய முக்கியமான கரு என்னென்னா லாஸ்ட் வேர்டில் இருக்குது, விடல். விடல்னா என்னது? விட்டு விட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டா நிச்சயமாக அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலைகளையும் சொல்லிவிடுறார். இவ்வளோ பெரிய விஷயத்தை சுருக்கமாக சொல்கிறார் இல்லைங்களா. இதுதான் கண்டென்ட் டெவலப்மெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ கம்யூனிகேஷனில் முதல்ல நம்ம பார்த்தது வந்து வார்த்தை வந்து வெறும் 7% தான். குரலினுடைய ஏற்றத்தாழ்வும் நம்மளுடைய உணர்வு மற்றும் உடல் மொழியும் சேர்ந்து தான் அதை முழுமையாக்குதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது பார்ட் வந்து ஒரு கரு என்ன சொல்ல வரோன்றத சுருக்கமாக மற்றவங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி நாம் சொல்ல பழகிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி அடையலாம். இந்த கம்யூனிகேஷன் முக்கியமாக யாருக்கெல்லாம் முக்கியம் அப்படின்னா இன்றைய உலகம் தகவல் தொடர்பு உலகம். இன்றைய இளைஞர்கள் திறமையானவர்களாக இருந்தும் சாதாரணமாக ஒரு இன்டர்வியூலேருந்து ஆரம்பித்து வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற உயர் அதிகாரிகள் மற்றும் கீழே வேலை செய்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாருக்கூடையும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பழகிற வரைக்கும் சரியாக எப்படி பேசுறது, சரியாக எப்படி எழுதுறது அப்படிங்கிறத கற்றுக்காதவங்களுக்கு அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற முழுமையான வெற்றி கிடைக்கிறது அரிது. பிரச்சனைகளும் இதனால தான் வருது. அந்த காலத்தில் அழகாக சொல்லி வச்சுருக்காங்க, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. எனவே இளைஞர்களாகிய நீங்கள் தகவல் தொடர்பில் வந்து உங்களை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி செய்து அதில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடையலாம்.